வரணும். நீ என்ன பத்தி என்ன நினைக்கிற? என்னங்க கேள்வி? இல்ல கேட்க சும்மா. ஏன்னா ஊர்ல கண்ணா பின்னாலும் பேசுறாங்களே, நீ அதை ஏதாவது மனசுல வச்சுட்டு இருக்க என்னோடு பார்த்த. அது இந்த அயோக்கிய பிரச்சனைதான் எனக்கு இந்த புத்தி எல்லாம் வச்சு. வேற என்ன, உப்பத்த காலி பண்ணுடா அப்படின்னு கோர்ட்ல உத்தரவு வாங்கி அமீனாவை கூட அழிச்சுன்னு போயிருக்காங்க. அமீனா லேசா நாடா கவர்மெண்ட்ட வருது, எல்லாத்தையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. நல்லவேளை நாம இருந்தது. என்னங்க, நமக்குதான் இன்னும் எத்தனையோ தலைமுறைக்கு தேவையான சொத்து இருக்குங்களே, அந்த குப்பத்தை அவங்களுக்கே கொடுத்துட்டேன். நமக்கு புண்ணியம் தானுங்களே. புண்ணியம் புண்ணியம் எப்போ வந்துடும்? நாளை கூட ஒரு புண்ணியம் வாங்கலாம். கைய நீட்டி அட்வான்ஸ் வாங்கியிருக்க 3 லட்சம் ரூபாய் அந்த துறைகிட்ட. நானே போச்சுன்னா நானே வருமா நாளைக்கு? புண்ணியம் என்னைக்கு வேணாலும் வரும். கையில குட்டியாந்தது வேண்டியதெல்லாம் வேலை செஞ்சோம்னா அவர் செய்வாரு, நமக்கு புண்ணியம் வந்துடும் போது. இதெல்லாம் உனக்கு ஒண்ணு தெரியாத மரத்தை பேசாம போ. மருந்து கொடுத்தியாமா? அவன் எப்படி இருக்கானு ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வாமா. அண்ணா நல்லா தூங்குறாங்கயா? தூங்கிட்டோம்மா, தூங்கிட்டோம். அவன் மேல இருக்கிற பாசத்தினாலதான் இவ்வளவு நேரமா விசாரிக்கிட்டு இருக்கு. மக்களின் நன்மைக்காக தொட்டு செய்வது ரஹீம் ரொம்ப ஆர்வமா இருக்கான். அதுல அவனுக்கு எந்த விதமான ஆபத்து நேரம் நீங்க தான் பார்த்துக்கணும். வளர்த்த மகனா இருந்தால் செத்த மகனை விட பாசத்தை காட்டு. பல வருஷங்களுக்கு முன்னால இந்த ஊருக்கு நான் காலடி எடுத்து வச்சப்போ ரயில்வே லைன்ல மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த ஒரு குழந்தையை கண்டெடுத்து இந்துவான அந்த குழந்தை முஸ்லீமா வளர்ந்த அவன்தான் ரஹீம். அவனை கண்டெடுக்கும் பொழுது அவன் காதல போட்டிருந்த கடுக்கனை பொட்டில வச்சிருக்க நான் முதல்ல அவங்களை சந்திக்கிச்சு. மரணம் தான் நம்ம பிரிக்கும் சொன்னாலே ஞாபகம் இருக்கா அண்ணா? சும்மு என் கடுக்கு திற நேரம் வந்துச்சு அண்ணா. ரஹீம் பேசுவீங்க வெளியில போயிட்டு வருவோம். நான் தானே 30 ஜனங்க கிட்ட வாடகை வசூல் பண்றதுக்கு நான் தானே போய் ஆகணும். அந்த சாவுல நான் கலந்துக்கலன்னா நம்மள பதம் பாத்துருவாங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கும் கெட்ட பேர் வரப்படாதுன்னு உங்க சார்பிலையும் என் சார்பிலையும் நானே கலந்துகிட்டேன். செத்த இடத்துல என்ன பேசுறாங்க? நிஜமா ஒரு மனுஷன் செத்தாத்தான் அவன் அருமை பெருமையெல்லாம் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த ஆள் பாருங்க, இருந்தும் நல்ல புகழோட இருந்தாரு, செத்தும் அவரை பத்தி ஆஹா என்ன மாதிரி பேசிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதான் கேட்டேன். செத்தா போதும், உடனே மீட்டிங் போடுவானுங்க. அவர் செத்துட்டாரு, ஜனங்களை பத்தி சும்மா சொல்ல முடியாது. அடுத்த ஊர்வலம் உங்களுக்கு தான் பேசிக்கிறாங்க.
அப்படியே என்ன ஊர்வலம் போறாங்க? செஞ்சாலும் செய்வானுங்க அயோக்கிய பயல்கள், திமிரெடுத்த பயல். அதுக்குள்ள நம்ம பஞ்சதந்திரத்தை உபயோகப்படுத்தணும். நீ போய் அந்த ரஹீம முதலாளி கூப்பிடறான்னு கூட்டியும். இது வரைக்கும் நான் எந்த பயலையும் உட்கார சொன்னதே இல்லை. என்னமோ அவர் போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துட்டாரு. என்னமோ அவர் காலத்துல நடக்காததெல்லாம் நீ முன்னால நின்று உன் தலைமையில நடத்தி வை. அந்த திடமான நம்பிக்கையோடு தான் இருக்கிறேன். புத்திசாலி, பிறந்தவன் இறந்துதான் ஆகணும்ங்கிற தத்துவம் தெரிஞ்சவன் மற்றவன் போய் உட்காந்து ஒப்பாரி வைப்பான். நீ சமாளிச்சுக்கிட்டு நிக்கிற, போனதெல்லாம் போட்டோம், இனிமே நாம ரெண்டு பேரும் ஒண்ணு. நீங்களும் நானுமா? மதம் குறுக்கே இருக்குன்னு பாக்குறியா? குறுக்கே நிற்பது மதம் அல்ல, நம் இருவருடைய குணம். காக்கை குருவி எங்கள் ஜாதி, நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் என்ற கொள்கை உடையவன் நான். உலகத்திலே ஒரே ஜாதி, ஒரே இனம், ஒரே நீதி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவன் நான். பொங்கு கடல் போன்ற மனித வர்க்கத்துக்குள்ளே சங்கமமாகும் நதிகள் போன்றதுதான் நம்மை பிரித்து வைக்கும் ஜாதியும் மதமும். ஆகவே எனக்கு மதமோ தேவையில்லை, புனிதமான மனித தன்மை தான் தேவை. எல்லாம் பொன்மொழிகள் பேச ஆரம்பிச்சுட்டு உங்க அப்பா பேசதான் கத்து கொடுத்தான். ஒரு 10 ரூபாய் காசை கூட சேர்த்து வைக்கல, சேர்த்து வைக்க சொல்லியும் கொடுக்கல. அது அவருக்கே தெரியாத வழி. கட்டிவாழ மாளிகையும் பெட்டி நிறைய பணமும் அவர் எனக்கு சேர்த்து வைக்கவில்லை. உழைக்காமல் ஊரையைத்து வாழும் சோம்பேறிகளுக்கு வசதியும் வாழ்வும் கிடைக்கும் போது உழைப்பவர்களுக்கு மட்டும் குடியிருக்க குடிசை, கும்பி நிறைய உணவு, மானம் காக்க ஆடை, இவை அத்தனையுமின்றி பரதவிக்கும் நிலையே இந்த கேள்விக்குறிக்கு விடை காணுவதுதான் எனது முதல் வேலை. குப்பத்து மக்களின் சுகதுக்கங்களிலே பங்கு கொண்டு அவர்களுடைய நல்ல வாழ்வுக்கு எங்கிருந்து யார் மூலமாக தீமை வந்தாலும் சரி அதை தடுப்பதுதான் எனது இரண்டாவது வேலை. வயசு முறுக்கு ரத்த திமுறை ஏதோ கிருன்னு பேசுற, நீ சின்ன பையன், நல்லா இருக்கணும். நானும் ஏதோ கேள்விப்படுறேன், வயசு முறுக்குல ஏதோ அப்படி உன் கண்ணு எங்கெங்கயோ சுத்துதுன்னு. அதெல்லாம் உனக்கு வேணாம், உன் யோக்கியதுக்கு அது சரியில்லை. நான் நம்ம அப்துல் காதர் மகளை உனக்கு என் செலவுல கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நல்லா இரு. அதை விட்டுட்டு குப்பத்து ஜனங்கள் அழியா இருக்காங்களே, சோறு இல்லாம இருக்காங்களே, அவங்க பணக்காரன ஆகணும். அதெல்லாம் உனக்கு வேணாம். அது எம்பெருமான் ஞான பண்டிதன் ஏழை பணக்காரன் உண்டாக்கி வச்சிருக்கிறான், அதை போய் நீ கிள்ள முடியாது. நெஞ்சில் உறவுமின்றி நேர்மை திறனுமின்றி வஞ்சனை செய்வாரடி கிளியே, அவர் வாய்ச்சொல்லில் வீரரடி. பெரிய பதவி, சின்ன புத்தி. பொன்னையும் பொருளையும் காட்டி பிரித்தாளும் சுற்றியிலே வெற்றி கண்டவர்கள் பலர். ஆனால் என்னை பொறுத்தவரையில் இடம் தவறி சொல்லிவிட்டீர்கள் என்று நினைக்கும் போது பரிதாபமாக இருக்கிறது உங்களை பார்க்க. ஏன் கத்துகிறேன்? நீ ஓட்டம் தான் என் செல்வாக்கு, என் கௌரவம், அத்தனை என் குறுக்க நிக்கிறவன். புரிகிறது ஆள வந்தார், உம்முடைய துரோக சிந்தனைக்கு என்னை தோள் கொடுக்க சொல்லுகிறீர். என் உயிராக உடலாக இருக்கும் குப்பத்து மக்களின் வாழ்விலே மண்ணை தூவி விட்டு என்னை மட்டும் நல்வாழ்வு வாழச் சொல்லுகிறீர். இந்த இழிச்செயலை கேவலம் தெருவிலே எச்சில் இலைக்காக அலையும் சொறி நாய் கூட செய்யாது. ஆள வந்தார், நீர் நெஞ்செல்லாம் நஞ்சு படைத்தவர், இல்லாவிட்டால் பசுவை கொண்டு விட்டாதன் கந்துக்கு அருகம்புல் போடும் புண்ணியவானாக இருப்பீரா? என்ன சொல்ற நீ? ஒண்ணு சும்மா உதவி செய்யவானா? என் விரலை கொண்டே என் கண்களை குத்திக் கொள்ள சொல்கிறேன், அதுதான் என்னிடம் நடக்காது. நான் பெரிய மனுஷன், பணத்தால எதையும் செஞ்சிடுவேன். இந்த பணம் இருக்கும் ஒரே தகுதியை வைத்துக் கொண்டுதானே நீங்களெல்லாம் நாட்டிலே பெரிய மனிதர்களாக உலாவ முடிகிறது. அளவந்தார், இந்த பணம் சபல புத்தி உள்ளவர்களைத்தான் பதம் பார்க்கும். ஆனால் ரஹீம் அன்றும் பக்கிரி, இன்றும் பக்கிரி. இன்றுதான் உங்களுடைய பணம் நல்ல காரியத்திற்கு உபயோகப்பட போகிறது. இதை வைத்துக் கொண்டு என் சேரியை சீர்படுத்த போகிறேன். மிக்க நன்றி. முன்பாக கோடையடி என கொக்கரித்து இப்போது என் பிள்ளை பூச்சியை போல் துடிக்கிறேன். கொஞ்ச நேரத்தில் கதையே மாறிவிட்டது பார்த்தீரா? தந்தையை இழந்து நிற்கும் எனக்கு துப்பாக்கி முனையிலே ஆறுதல் குறவா அழைத்து வந்தீர். பயப்படாதீர், அல்லாவின் ஆணையாக நான் உன்னை கொல்ல மாட்டேன். பகைவனுக்கு கருள் காட்டும் மனப்பக்குவம் கொண்டவன் நான் இறக்கக்கூடாது. ஏனென்றால் ஒரு மக்கள் தொண்டன் போய்விடுவான். நீர் இறந்தால் ஆயிரக்கணக்கான ஏழைகளை வதைத்து வந்த ஒரு கடும் புலி இறந்ததாகும். வினையை விதைத்தவன் தான் வினையை அறுக்க வேண்டும். 92 இவனை கைது செய்.
நீ சொல்ல வேண்டியதை போலீஸ் ஸ்டேஷன் வந்து சொல்லிக்கொள். இழுத்துக் கொண்டு வா. ராஜா, என்னப்பா இதெல்லாம்? அப்பா கிட்ட இருந்து பணத்தை திருடி அவரையும் கொலை செய்ய பார்த்தாமா? இருக்காதப்பா, இருக்காது. ரஹீம் அப்படிப்பட்ட பிள்ளை இல்ல. என் கண்ணால பார்த்து தாமா அவனை கைது செய்திருக்கிறேன். நீங்க போங்க உள்ள.